உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் உள்ள தலை சிறந்த இயக்குநர்களில் ஒருவர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் பல இயக்குநர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விஷயங்களை தன்னுடைய படத்தின் மூலம் கொண்டு வந்து உலக சினிமாவையே தமிழ் திரையுலகின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு சில இயக்குநர்களில் ஒருவர் இவரும் ஒருவர். ஜென்டில்மேன் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இயக்குனர் சங்கர் முதல் படத்திலேயே தன்னுடைய சிறந்த படத்தை பதிவு செய்தார். இந்த படத்தின் பின் பிரபுதேவாவை வைத்து, காதலன் நடிகர் கமல்ஹாசனை வைத்து இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன் என தொடர்ந்து பல வெற்றி படங்களையும் இயக்கியிருந்தார். கமல் நடிக்க சங்கர் இயக்க லைகா தயாரிக்கும் படம் இந்தியன் 2, இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. லைகா நிறுவனத்திற்கு ஏற்பட்ட பண பிரச்சனையால் இந்த படத்தின் பட்ஜெட்டை பாதியாக குறைக்க லைகா நிறுவனம் சங்கருக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. லைகா நிறுவனம் தயாரிக்கும் சமீப காலமாக திரையிடப்பட்ட படங்கள் படுதோல்வி அடைந்ததால் லைகா நிறுவனம் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதை சம்பந்தப்பட்ட சிலரிடம் விசாரிக்கும் போது, சினிமாவுக்கு வந்த புதிதில் லைகா நிறுவனம் மாபெரும் பண முதலையாக இருந்தது, ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையுமே இழந்து தலையில் துண்டு போடும் நிலைமை. தமிழில் இருக்கும் சில நடிகர்களும் இயக்குநர்களும் அதை தெரிந்து கொண்டு அவரின் மொத்த சொத்தையும் புடுங்கும் நோக்கிலேயே செயல்பட்டு இருக்காங்க. அதை லைகா நிறுவனம் இப்போதுதான் புரிந்து கொண்டிருக்கு. பெரிய இயக்குனர் பெரிய நடிகர் என பார்க்காமல் சிறிய படங்களுக்கு லைகா நிறுவனம் முக்கியத்துவம் தர வேண்டும். இன்று எத்தனையோ பேர் சிறிய முதலீட்டில் நல்ல கதைகளை வைத்துக் கொண்டு அழைகிறார்கள். அவர்களிடம் கதையை கேட்டு நல்ல கதையை தயாரித்து சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் பார்க்கலாம். ஏற்கனவே இந்தியன் 2 பாகத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் படப்பிடிப்பு நடத்த வேண்டிய இடங்களையும் சங்கர் தேர்வு செய்து வைத்திருக்காரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் செட் அமைத்து எடுத்துட்டு வந்தாங்க. தற்போது இவர் ராஜமுந்திரியில் உள்ள சிறைச்சாலையில் ஒரு காட்சி எடுக்க இருக்காராம். அதற்காக அங்கே தன் படக்குழுவை அழைத்து சென்று விட்டாராம். கமல் அங்கு வந்ததை அறிந்த பல காவலர்கள் அவருடன் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் அசைக்க முடியா பெரிய இடத்தில் இருப்பவர்கள் அஜித், விஜய். இவர்கள் இருவரும் இன்றைய காலத்தில் ஒரே படத்தில் நடிப்பார்களா என்றால் சாத்தியமே இல்லை. தென்னிந்திய திரைப்பட உலகில் முன்னணி பிரபலமான நடிகர்களின் ஒருவராகவும் மக்களிடையே அதிக வரவேற்பையும் அன்பையும் பெற்றவர்தான் அஜித் குமார். இவரை ரசிகர்கள் தல என்றும் திரையுலகினர் அல்டிமேட் ஸ்டார் என்றும் தான் அழைப்பார்கள். தமிழில் அமராவதி என்ற படத்தின் மூலம்தான் சினிமா துறையில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து காதல் மன்னன், காதல் கோட்டை, ஆசை, வரலாறு ஆகிய படங்களின் மூலம் மக்களிடையே அதிக அளவு பிரபலமாக இருந்தார். தற்போது நேருக்கு நேர் படத்தில் கொஞ்சம் நாட்கள் மட்டும் நடித்துவிட்டு விலகிய அஜித், அவர்களின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியிருக்கு. இது குறித்து நெட்டிசன்கள் வினவிக் கொண்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமா துறையில் சூப்பராக கலக்கி கொண்டிருப்பவர்களில் ஒருவர் தான் தளபதி விஜய். விஜயும் அஜித்தும் இணைந்து ராஜாவின் பார்வையிலே என்ற படம் நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு இவர்கள் இருவருக்கும் தனித்தனியாக ரசிகர்கள் கூட்டமே சேர்ந்து விட்டது என்று கூட சொல்லலாம். மேலும் விஜய்க்கு வரும் படத்தில் அஜித்தும் அஜித்திற்கு வரும் படத்தில் விஜயும் மாற்றி மாற்றி நடித்து வந்தாங்க. இவர்கள் இருவருக்கும் இடையே நட்புறவு இருந்து கொண்டுதான் வந்தது. அதனைத் தொடர்ந்து 1997 வசந்த் இயக்கத்தில் வெளிவந்த நேருக்கு நேர் படத்தில் அஜித்தும் விஜயும் இணைந்து ஆரம்பத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அஜித் படத்திலிருந்து விலகினார். சரவணன் என்ற இளைஞரை அஜித் நடித்த வேடத்தில் நடிக்க வைத்தார் இயக்குனர் வசந்த். அந்த வேடத்தில் நடித்த சரவணனுக்கு சினிமா உலகில் சூட்டப்பட்ட பெயர் தான் சூர்யா. இந்த நேருக்கு நேர் படத்தில் சூர்யா, விஜய், சிம்ரன், கௌசல்யா மற்றும் பலர் நடித்து வெற்றிகரமாக ஓடியது. தல தளபதி இருவரும் தனித்தனியாகவே படங்களை நடிக்க தொடங்கினாங்க. ராஜாவின் பார்வையிலே இணைந்ததற்கு பிறகு இருவரும் வேறு எந்த படத்திலும் இணையவில்லை. இதனால் இவர்கள் படத்திலிருந்து விலகிய காரணத்தினால் ரசிகர்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டாங்க. மேலும் மங்காத்தா படப்பிடிப்பில் விஜயும் அஜித்தும் சந்தித்துக் கொண்டு நெருங்கிய நண்பர்களாக பேசி வந்தாங்க. சுப நிகழ்வு, துக்க நிகழ்வு என்று எங்கு பார்த்தாலும் இருவரும் பேசிக் கொண்டு கைகுலுக்கி மகிழ்ந்து கொள்வார்கள். ஆனால் தற்போது இவர்கள் சந்தித்து ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்த ரசிகர்கள் தலையா தளபதியா என்ற பிரச்சனை நீங்கி கொஞ்சம் சுமூகமாக போய்கொண்டிருக்கு என்று கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க.